எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? 5 मिनट्स கூட இல்ல. அரைச்சு ஊத்துறதா வேலையே இல்லையா? வேற வேலையே இல்ல. சாப்பிறதா வேலை. வணக்கம். இது உங்கள் ஹோம் சவுண்ட்ஸ். நான் மஞ்சுமீனா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசியும் வடிச்ச சாதம் தான். இது ரெண்டும் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்ல, அதாவது டீ போடுற நேரத்துக்குள்ளயும் நம்ம இந்த ஸ்நாக் செஞ்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்ப பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். சோ இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்ச பச்சரிசியை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்க போறோம். இப்ப நம்ம வந்து பச்சரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி நிறைய விடக்கூடாது. ஊற வச்ச தண்ணியை நம்ம விட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா, ஊற வச்ச அரிசியோட கீழே தான் தண்ணி இருக்கணும். அப்பதான் நம்ம அரைக்க போது நல்லா திக்கா வரும். இது வடிச்ச சாதம் வந்து ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்நாக் தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ரொம்ப மையா இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோட நம்ம வந்து இத வந்து மாவை வந்து பணியார மாதிரி ஊத்தி எடுக்க போறோம். அதாவது வெள்ளை பணியார மாதிரி நம்ம ஊத்தி எடுக்க போறோம். சோ இது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தட். சோ டேஸ்ட் அது ரொம்ப நல்லா இருக்கும். மாவும் வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா பனியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஊற்றிக்கலாம். யூஸ்வலாக பனியாரம் கந்தர்ப்பம் இதெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் தேவைப்படும். இந்த பனியாரம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ரெண்டே பொருள் இருந்தால் போதும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றினப்போ நம்ம கரண்டி வச்சு திருப்பி போட வேண்டாம். இந்த மாதிரி தானாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே மாவுலாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா புஃப்னு வரும். யூஸ்வலாக செய்கிற பணியாரம் கந்தர்ப்பம்லாம் கூட வந்து நிறைய வேலை வைக்கும். சொல்றாரு கேட்டுங்க. சூப்பர். அந்த பாருங்க, குலாப் ஜாமுன் மாதிரி வந்திருக்குங்க. பா, குலாப் ஜாமுன் இந்த கலர்ல எங்க இருக்கு? ஏய், குலாப் ஜாமுன் இந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, ரசகுல்லா. ரசகுல்லா ஸ்டைல்ல வந்திருக்கு. இன்னொரு கரண்டி மாவு இதே மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம். போடு போடு போடு, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப சூடா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சட்னி வச்சு சாப்பிடலாம். சட்னியோட நீங்க நான்வெஜ் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேட்டை தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல ஒரு வேட்டை தான் நடக்கும். பனியார மாதிரி ஒன்னொன்னா தான் ஊத்தி எடுக்கணும். ஒரு ரெண்டு மூணு தடவை ஊத்தி எடுக்க கூடாதா? ஒன்னொன்னா தான் ஊத்தி எடுக்கணும். உனக்கு கேள்வி கேட்கற தகுதியே கிடையாது. ஆனா சீக்கிரம் வெந்துடும். மிஸ் சொன்ன மாதிரி பாருங்க, தல தல தலான்னு வருது. எப்படி ஒரு ரசகுல்லா ஸ்டைல் இருக்கு பாருங்க. இது யாருமா சரியா வேக அந்த டைனோசர் முட்டை மாதிரி. ஸோ நம்மளோட 4 மணி பலகாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, எதுக்கு வேண்டாம் சாப்பிடுங்க, எதுக்கு வேண்டாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹோம்ஸ் ஹோம் டிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.